Hello viewers, welcome to Madhi Food Tip. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி முறுக்கு. முறுக்கு நல்ல கிரஞ்சியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல உளுந்தம் பருப்பு இத நான் 1 கப் எடுத்து கொஞ்சம் வறுத்துக்கறேன். மீடியம் flameல வச்சி வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரா வறுக்க வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆகற அளவுக்கு கூட வறுக்க தேவை இல்ல. நீங்க வறுத்திட்டு லேசா தொட்டு பாருங்க. கை பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருந்துச்சுனா ஆஃப் பண்ணிடலாம். இத நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இத 1 கப் அளவுக்கு அளந்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு 4 பங்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். இதுல புளங்கல் அரிசி கடச்சா கூட எடுத்துக்கோங்க. முறுக்கு நல்ல கிரஞ்சியா வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து லைட்டா நான் வந்து இடிச்சிக்கிறேன். இடிச்சிட்டு அத சேர்த்துக்கோங்க. இடிச்சி சேர்த்தீங்கனா நல்ல டேஸ்டா இருக்கும். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. கருப்பு எல் இருந்தாலும் பரவாயில்லை. கூடவே மெல்ட் பண்ண பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல இத பூரா ஒண்ணு சேர்த்து கலந்துக்கோங்க. வெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி தெளிச்சி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகம் ஆயிடாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி பிசைங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த மாதிரி அமுக்குனா லைட்டா அமுங்கணும். இப்போ முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இதுல 3 ஹோல் உள்ள சில்லு போட்டுட்டு நம்ம மூடிக்கலாம். இதுல மாவை உள்ள வச்சிட்டு நம்ம முறுக்கு புளியலாம். பழக்கம் இல்லாதவங்க எண்ணெயில புளிய முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில வச்சுட்டு அதுல புளிஞ்சிக்கலாம். முதல் 2-3 முறுக்கு ஷேப் சரியா வரலன்னா பரவாயில்ல, அப்புறமா வர ஆரம்பிச்சிடும். இப்போ மிதமான சூட்டில் எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். முதல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு முறுக்க போடுங்க. எண்ணெய் ஹை ஃப்ளேம்ல இருக்கும்போது போடக்கூடாது, இல்லைன்னா முறுக்கு கருகிடும். ரொம்ப லோ ஃப்ளேம்லையும் வைக்காதீங்க, முறுக்கு வந்து கிரன்ச்சியா இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா கிரன்ச்சியாக கிடைக்கும். நல்லா கீழே ஒரு பக்கம் செவந்தப்புறமா திருப்பி போட்டுட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிரன்ச்சியான உளுந்தம் பருப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக உடையுது பாருங்கள், கிரன்ச்சியாக. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் முறுக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.